ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டிப்பு தான் சொல்ல போகிறேன். இது ஆட்டினுடைய எலும்பு, சூப் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஈரல். எப்போவுமே ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தாலும் சரி, கோழிக்கறி வாங்கிட்டு வந்ததுனாலும் சரி, சிக்கன் ஆர் மட்டன் வாங்கிட்டு வந்தாலும், நீங்கள் அதே மாதிரி மீன் வாங்கிட்டு வந்ததுனாலும் உப்பு போட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா மீனை வந்து உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு லெமன் போட்டு கழுவுனீங்கன்னா அதோட வாடையே வராதுங்க, அந்த ஸ்மெல்லே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் மட்டன் வாங்கிட்டு வந்தாலும், இது வந்து லிவரு, அப்புறம் இது வந்து போனு, அதாவது ஆட்டெலும்பும் ஆட்டு ஈரலும். இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருங்க. அதே மாதிரி இதுக்கும் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அதிலே ஊறிட்டோம், ரொம்ப நல்லா சுத்தமாகிடும். இப்படி கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னு சொன்னால் மஞ்சத்தூளில் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், அதனால் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நல்லா சுத்தமாகிடும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சமையல் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்கள், போடுறேன். ஓகே, தேங்க்யூ.